அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது உடல் வலி நீங்கிறதுக்கு, உடல் சோர்வு நீங்க, நல்ல உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து கஞ்சி. வாங்க, உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. நான் ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ உளுந்தங்கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ 1/2 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி. 1/2 கப் வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க உளுந்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்துலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது அடிப்பிடிக்கும், அதனால் அடிப்பிடிக்காமல் இருக்க கிளறிக்கிட்டே இருங்க. இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கிராமத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வயதுக்கு வந்த உடனே ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பெண் குழந்தைங்க மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்லாம். வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா போதும், அந்த டயர்ட்னஸ்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. பச்சை வாசனை போக கிளறிக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை போகலைன்னா உளுந்தங்கஞ்சி டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கலர் பார்த்தீங்கன்னா உளுந்தோட கலரும் நல்லா மாறி இருக்கு. இப்போ வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டீ இருந்ததுன்னா நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ வெல்லம் சேர்த்துட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோலே இருக்கட்டுங்க. இப்போ வெல்லம் சேர்த்துட்ட பிறகு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 3 ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.